இத்தோட முடிச்சுக்கலாம் சார், நன்றி. இத்தோட முடிச்சுக்கலாம் சார், நன்றி. தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழக அரசினுடைய திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய நடைமுறைகளை கோவை மாவட்டத்தினுடைய அரசு துறைகள், வங்கியினுடைய அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றிய விளக்க உரை தருவதற்காக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மரியாதைக்குரிய மேல் சபையினுடைய உறுப்பினர் அப்துல்லா அவர்களுடைய முன்னிலையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையிலும் நடைபெறுகின்ற கலந்தாலோசனை கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் வளர்ச்சிப் பாதையில் தமிழகம் என்கின்ற அந்த நிலையை எட்டியதற்கு திட்டங்களை சரியாக பயன்படுத்தி அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தும் விதமாக நடைபெற்றக்கூடிய செயல்பாடுகளை பற்றிய ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டமாகும். மாநில அரசினுடைய நிதி ஆதாரத்தை பயன்படுத்தி, ஒன்றிய அரசினுடைய நிதி ஆதாரத்தை பயன்படுத்தி திட்டங்களை முழுமையாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்குண்டான விழிப்புணர்வு நிகழ்வுகள், கடன் வழங்குவதற்குண்டான முகாம்கள், அதை நிறைவேற்றி தருவதற்குண்டான வழிமுறைகள் போன்றவற்றை பற்றி இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக பேசப்பட இருக்கின்றது. விவசாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், விவசாய தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், சிறு குறு வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், மத்திய தர தொழில் புரிவோருக்குண்டான திட்டங்கள் பற்றி கருத்துக்களும் ஆலோசனைகளும் இன்றைய தினம் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து தந்தமைக்காக மதியாரைக்குரிய மேல் சபையினுடைய உறுப்பினர் அப்துல்லா அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திட்டங்களை பொறுத்தவரை மத்திய அரசாங்கத்திற்கு இன்றைக்கு அதிக வரியை கொடுப்பது தமிழகம். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் இருந்தாலும் கூட மூன்றாவது அதிகமாக ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழகம். நாம் செலுத்துகின்ற வரியை முழுமையாக மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்களில் பெற முடிவதில்லை. எனவே ஒன்றிய அரசாங்கம் தரக்கூடிய திட்டங்களை சரியாக பயன்படுத்தியதன் மூலமாக நாம் தரக்கூடிய அந்த வரியை நாம் திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும். எனவே இதை நாம் கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மத்திய அரசு போதுமான நிதி தமிழகத்துக்கு கொண்டு செல்வார் சார். மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதியின் சராசரி குறைவாக இருக்கிறது. நாம் தரக்கூடிய ஜிஎஸ்டி, நாம் அளிக்கக்கூடிய வரி என்பது மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்கும் பொழுது நாம் பெறக்கூடியது குறைவாக இருப்பது என்பதை பல்வேறு உதாரணங்களோடு அந்தந்த துறை அமைச்சர்கள் விளக்கமாக வழங்கியிருக்கின்றார். அதுக்கு என்ன காரணம்? அந்தந்த துறை அமைச்சரிடம் தான் நீங்கள் கேட்கணும். அதாவது தமிழகத்திற்கு ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. விமான நிலைய விரிவாக்கங்களுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கப்படவில்லை. மிகப்பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக அளவிலே முதலீடு பண்ணக்கூடிய திட்டங்களுக்கு தமிழகத்தை விட மற்ற மாநிலங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசிட்டிக்கல் பார்க், தமிழகம் இன்றைக்கு மருத்துவத்துறையில் முன்னணியில் வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஃபார்மசிட்டிக்கல் பார்க் என்பது தமிழகத்திற்கு வழங்கப்படவில்லை. இப்படி மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சபையிலே பேசிக்கொண்டிருக்கிறார். செய்திகள் எங்கிட்ட இல்லைங்க, அதை பற்றின செய்திகள் எங்கிட்ட இல்லைங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திட்டங்களை பற்றி விளக்க உரை தருவதற்காக வந்திருக்கோம். அதை பற்றி மட்டும் கேளுங்க. இத்தோட முடிச்சுக்கலாம் சார், நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள
IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.